ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா கோவிட் 19 ரிலேட்டடாக தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கே வந்துட்டு தெரியும் நிறைய பேர் வந்து அஃபெக்டடாக இருக்கிறாங்க. பட் அது மெயினாக வந்துட்டு எதை அஃபெக்ட் பண்ணுது பார்த்தோம்னா நம்மளோட லங்ஸ் நுரையீரல் தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீவர் சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டேஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்மெல் இல்லாமல் போகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு 15 days வந்துட்டு க்யூர் ஆயிடுது. இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்குது. ஸோ இதில் வந்து ரீசெண்டாக வந்துட்டு என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேளை வந்துட்டு பிரெயின் செல்ஸில் வந்து என்ட்ரி ஆயிடுச்சுன்னா நம்ம பிரெயினை வந்துட்டு ரொம்ப சிவியராக வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒரு காக்னேட்டிவ் டிசீசஸ்லாம் வர்ற மாதிரி, அம்னீஷியா, இல்லைனா வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணாமலாம் ரொம்ப வந்துட்டு அப்நார்மலாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எதுவுமே பிரச்சனையே இருக்காது, பட் வந்து திடீர்னு வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு ரொம்ப இது பண்ணுற மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறோமாம்மா. ஸோ இது வந்துட்டு பிரெயின் செல்ஸ் வந்துட்டு என்ட்ரே பிரெயினை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண. நார்மலாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம ஸ்பைக் ப்ரோட்டீன் மூலமா வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளோட லங்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. எப்படி வந்துட்டு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மெயினாக வந்துட்டு பிளட் ஃப்ளோவில் தான் வந்துட்டு இந்த வைரஸ் வந்து என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு இதாகுது. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு பிளட் ஃப்ளோ வந்துட்டு ஆகும்போது நம்ம ரத்தம் வந்துட்டு பாடி ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு மூளைக்கு போகிற இதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தோம்னா அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து மூளையில் பிரெயின் செல்ஸ்லலாம் வந்து என்ட்ரி ஆகும். ஸோ அங்கே இருக்க இம்யூன் சிஸ்டம்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ முன்னாடியே வந்துட்டு லைட்டாக டேமேஜ் பண்ணிடும், ஏன்னா வந்துட்டு ஸ்பைக் ப்ரோட்டீன் மூலயமா வந்துட்டு பிரெயின் செல்ஸை என்ட்ரி ஆகவே டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரெஸ்பான்ஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஆகும்போது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே வந்துட்டு அதால் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சிவியராக வந்துட்டு டேமேஜ் வந்துட்டு பெர்மனன்ட் டேமேஜாக வந்துட்டு ஏற்படுத்தினு சொல்கிறாங்க. ஸோ இது கோவிட் 19 மட்டும் வந்துட்டு கிடையாது, முன்னாடி வந்துட்டு இந்த HIV வைரஸ் கூட இதுதான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பிரெயினில் வந்துட்டு என்ட்ரி ஆச்சுன்னா பெர்மனண்ட்டாக வந்துட்டு இந்த காக்னேட்டிவ் டிசீசஸ்லாம் வந்துட்டு உண்டாகிறக்கு வந்துட்டு சான்சஸ் அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ கோவிட் 19 வந்துட்டு இந்த ரேட் மைஸில் வந்துட்டு இப்போ இது பண்ணதுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமலும் சேஃபாக வந்துட்டு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா சிக்லெக் 12 ப்ரோட்டீன், இது ரிலேட்டடான அப்டேட் தான். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம ஹியூமனே எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு சிம்பான்சி, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய ஜீன் இல்லைனா வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் வந்துட்டு ஆக்டிவாக வந்துட்டு இருக்கும், நிறையா ப்ரோட்டீன் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருக்குன்னா அதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு செய்யணும், வேலை செய்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வேலையை வந்துட்டு கரெக்டாக வந்து செஞ்சுட்ருக்கும். இன்ஆக்டிவ்னு சொன்னோம்னு வச்சுங்க அந்த ஜீன் வந்துட்டு இருக்கும், பட் அதுக்குன்னு வந்துட்டு எந்த வேலையும் வந்துருக்காது. சும்மா வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து லைஃப்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காது. அதாவது நம்ம பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் வந்துட்டு தூங்குறது கூட இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் தான் என்னென்னு பார்த்தோம்னா சிக்லெக் 12. இது வந்து நம்மளோட ஹியூமனோட ஆன்செஸ்டரில் வந்துட்டு ஆக்டிவாக வந்துருக்கு. இப்போ ஆன்செஸ்டர்னு வந்து சிம்பான்சி மனித குரங்கில் வந்துட்டு இது ஆக்டிவாக வந்துருக்குது. ஸோ இது ஆக்டிவாக இருக்கிறனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, நார்மலாக ஒரு கேன்சர் வந்துட்டு ஒரு ரீஜனில் நம்மளோட செல்ல எங்கேயாச்சும் வருதுன்னு பார்த்தோம்னா அது வந்து 2 times வந்து அதிகமாக வர்றதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குது இந்த ப்ரோட்டீன் வந்து ஆக்டிவாக இருந்தால். ஸோ இப்போ கூட வந்துட்டு நம்மளோட மக்கள் தொகையில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1/3 அதாவது வந்துட்டு 3/3 வந்துட்டு ஒரு பங்கு வந்துட்டு இன்னும் நிறைய மனுஷன் நம்மளோட ஹியூமன் இதுக்கே வந்துட்டு ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 30% அவங்க எடுத்த டெஸ்ட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 30% வந்துட்டு இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆக்டிவாக இருந்தால் இவங்க வந்துட்டு அந்த மாதிரி கேன்சர் செல்ஸ் க்ரோ ஆகிறது வந்துட்டு இவங்களுக்கு வந்து 2 times வந்து அதிகமாக வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த எவல்யூஷன் படி பார்த்தோம்னா ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஸ்அட்வான்டேஜ், அதாவது சில இது வந்து ஆக்டிவாக இருக்குது, சில இது வந்து இன்ஆக்டிவாக மாறியது. ஸோ இதனால் வந்துட்டு நிறைய டிஸ்அட்வான்டேஜும் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரோட்டீனை வந்துட்டு வச்சுக்கிட்டு இந்த ப்ரோட்டீனை வந்துட்டு டார்கெட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் வந்துட்டு நம்ம பாடியில் வந்து கேன்சர் செல் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரீஜனில் வந்து க்ரோ வந்துட்டு இதை வச்சு டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ என்னோட பாடியில் ஏதோ ஒரு செல் ரீஜனில் வந்துட்டு இந்த சிக்லெட் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக வந்துட்டு இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து கேன்சர் செல்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு வந்து அதிக சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை வச்சுட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம கேன்சர் செல்ஸை வந்து டார்கெட் பண்ணிட்டு அழிச்சிடலாம், நல்ல செல்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹெல்த்தி செல்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்யூச்சர் வந்து என்ன சொல்ல போகுது.
ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட், எது ரிலேட்டடாக பார்த்தோம்னா பிளாஸ்டிக். அதாவது இந்த பிளாஸ்டிக்னால வந்துட்டு நம்மளோட இடத்த வந்துட்டு முக்கால்வாசி நம்ம டேமேஜ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வந்துட்டு ஹியூமன்ஸ், முன்னாடி வந்துட்டு அனிமல்ஸு இந்த ஃபிஷ் வாயிலெல்லாம் எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக்கில் சிகரமெல்லாம் வந்து ஃபோட்டோ பார்த்துருவோம். பட் உண்மையிலே வந்துட்டு இப்போ ஹியூமன் பாடிக்குள்ளே வந்துட்டு என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு சாவுன்னு சொன்னாலும் கூட வந்துட்டு நம்பிதான் ஆகணும். ஸோ என்ன ப்ராப்ளம் இந்த பிளாஸ்டிக்னால அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு சும்மா பாலித்தீன் கவர் மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் வந்து உண்மையிலே அதில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமோ அர்த்தம்னா கிடையாது. நம்ம போகிற ட்ரெஸ் வந்துட்டு 100% பியூர் காட்டனா கிடையவே கிடையாது. எல்லாம் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல், அதுக்கப்புறம் நிறைய இது வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஏதாச்சும் ஃபுட்டு பேக்கடு ஃபுட் எது வாங்கினாலும் அது வந்து பேக் பண்ணது ஒரு பிளாஸ்டிக்கில் தான். ஸோ அந்த ஃபுட்டுக்குன்னு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்னால் நம்ம நார்மலாக வந்துட்டு நினச்சிட்டு இருப்போம் இந்த பாலித்தீன் மாதிரி தான் வந்து இருக்குமா பார்த்தோம்னா கிடையாது. அது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு பிளாஸ்டிக் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. நிறையா நம்ம காஸ்மெட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் பொருளை கூட இந்த யூவிலேருந்து வந்துட்டு அல்ட்ரா வயலட்லேருந்து ப்ராடக்ட் பண்ண சொல்கிறோம்ல, ஸோ அதில் கூட வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டடான சப்ஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு இது மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ண போகிற, இல்லை வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸாக போடுற மாதிரி, இல்லை வந்துட்டு அந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்லாம் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த ரிலேட்டடாக வந்துட்டு இது பண்ணோம்னா நம்ம பாடிக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம எப்படினாலும் வந்துட்டு போகுது. ஸோ எப்படின்னா லீச்சிங்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம பாடியோட நம்ம உடம்போட வந்துட்டு கலக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க ஆரம்பிச்சுன்னா என்ன, எல்லாமே வந்து டைஜஷனாகி வெளியில் வரவா போகுது கிடையாது, எல்லாமே வந்துட்டு பிளட்குள்ளே போகுது, அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்ஸ்குள்ளே வந்து என்ட்ரி ஆயிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து த்ரெட்னிங்காக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு என்னென்ன பிளாஸ்டிக்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பிஸ்ஃபினால்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப காமனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளூரைட் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் வந்து தாலைட்ஸ் ரிலேட்டட், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு இந்த ஹெவி மெட்டல் அயான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த லெட்டு, அதுக்கப்புறம் கேட்மியம் வந்து சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு இதாகுது. ஸோ இத்தனையும் வந்துட்டு இதாகுது. அதனால தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த பயோடிக்ரபிள் பிளாஸ்டிக்ஸ் வந்து போயிட்டுருக்குமே. ஸோ அதுவும் வந்து சேஃப்டியாக பார்த்தோம்னா அதுவும் வந்து சேஃப்டி கிடையாது. நம்மளோட ஹெல்த்தை வந்துட்டு கம்பேர் பண்ண, மேபி வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் கம்பேர் பண்ண வர வந்து பயோடிக்ரபிள் ஓரளவுக்கு சேஃப்னு வந்து சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம பாடி, ஹியூமன் பாடி பார்த்தோம்னா அதுவும் வந்து சேஃப் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இந்த பிளாசன்டான்னு சொல்லிட்டு இந்த நஞ்சுக்கொடி இருக்குல்ல, ஸோ அதில் கூட வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக் வந்துட்டு இருக்கிறத வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலைன்னா ஃப்யூச்சர் வந்துட்டு நிஜமாகவே வந்து சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாத்துக்குமே வரும். ஸோ இப்போ நமக்கு மட்டும் வராது, நெக்ஸ்ட் வர்ற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு அது வந்து அப்படியே வந்து கண்டினியூ வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு பிளாஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும் இப்போதே இருக்கிறது. ஸோ டோட்டலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஆன்ஷியன் டேஸில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த மண்பானையில் செஞ்சது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு போகணும். இப்போ முக்கியமாக வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த கிச்சன் யூட்டென்சில்ஸில் கூட வந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ நான்ஸ்டிக் கோட் தவா யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு குக் பண்ணுறது கூட அந்த பிளாஸ்டிக் கரண்டி மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா வந்து அதுவும் வந்து நான்ஸ்டிக், இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியாமலே வந்துட்டு நிறைய இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி யோசிச்சு கூட பாருங்கள், உங்களை சுற்றி எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கோன்னு சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ண பார்ப்போம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மூணு அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு. நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சா நான் தப்பாக சொல்லணும் எதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதை பற்றி வந்துட்டு ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்துட்டு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல் உங்கள்கிட்ட இருந்து பாய் பாய்.